தற்போது இந்த வெற்றி படிப்படியாக எம்மை நெருங்க நெருங்க எமக்கு எதிரான அரசியல் குழுக்கள் தத்தமது அரசியலை செய்வதற்கு பதிலாக நாட்டை அச்சுறுத்த ஆரம்பித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் மிகுந்த பொறுப்புடன் நாம் கூறுகின்றோம். இங்கு கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் பொய்யானவை, அதனை நம்ப வேண்டாம். நாம் மிக தெளிவாக கூற வேண்டிய கடப்பாடமக்குள்ளது. நாம் வெற்றி பெறுவோம், அது உறுதி. எனினும் நாம் வெற்றி பெறுவது 6 மாதங்களில் அரசாங்கத்தை வீழ்த்தவோ மோதல்களை உருவாக்கிக் கொள்ளவோ அல்ல. எமக்கு திட்டம் ஒன்றுள்ளது, கொள்கை ஒன்றுள்ளது. அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த தேவையான பாரிய மக்கள் பலம் எமக்குள்ளது. சகோதரர் அனுரகுமார திசாநாயக் என்பவர் கோட்டாபய ராஜபக்சவை போன்ற வெற்று கதாபாத்திரம் அல்ல. அறிவுள்ள, திறமையுள்ள, திறமையை வெளிக்காட்டிய, கிட்டத்தட்ட 24 வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் இருந்த, பல்வேறு பொறுப்புகளை வகித்த சிறந்த தகைமையுள்ள ஒருவர். ஆகவே 6 மாதத்திற்குள் வீழ்ச்சியடையும் என யாரேனும் ஒருவர் அனுமானிப்பார்களாயின், கனவு காண்பார்களாயின், அது மிகப்பெரிய பொய்யாகும். ஆகவேதான் மக்களுக்கு ஒன்றை நாம் கூறுகின்றோம், நாம் வெற்றி பெறுவோம். நாம் பலமிக்க அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்போம், நிலையான அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்போம். அதே போன்று நாம் இந்த நாட்டை வீழ்ச்சியடைய செய்த, இந்த நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்போமே தவிர 6-7 மாதங்களில் ஏதேனும் நடக்கும் என யாரும் அச்சமடைய தேவையில்லை. சகோதரர் அனுர ஜனாதிபதியானவுடன் நாட்டில் பாரிய குழப்பம் உருவாகும், இரத்தம் சிந்த வேண்டிய நிலை உருவாகும். எதிர்த்தரப்பினருக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என நிலைப்பாட்டை உருவாக்குகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் மோதல் நிலை உருவாகும் என யாரேனும் கூறுவார்களாயின் நாம் சான்றுபடுத்துகின்றோம். அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளுங்கள், அவரிடம் கேள்வி எழுப்புங்கள், யார் அப்படி செய்ய போகின்றனர்? இந்த அச்சுறுத்தும் நிலைமை மிகவும் தீவிரமானது. எனினும் அச்சுறுத்தி அவர்களே சில சம்பவங்களை செய்து அதனை தேசிய மக்கள் சக்தி மீது சுமத்தும் சதித்திட்டம் இருக்கலாம் என்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஏழை மக்களின் நிவாரணத்தை குறைப்பதாக கூறுவதுடன் மறுபக்கத்தில் 2 கார்கள் இருந்தால் அதில் ஒன்றை எடுப்பதாக மத்திய வகுப்பில் உள்ளவர்களுக்கு கூறுகின்றனர். 2 வீடுகள் இருந்தால் அதில் ஒன்றை எடுப்பதாக கூறுகின்றனர். இவை அனைத்தும் பாரிய பொய். மறுபக்கத்தில் நாம் IMF உடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நமக்கு அவசியமில்லை. நாம் மிக தெளிவாக கூறினோம், நாம் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போவதில்லை. ஒப்பந்தங்களை அவ்வாறு ரத்து செய்ய முடியாது. எனினும் நாம் கலந்துரையாடுகின்றோம். இது தொடர்பில் எமக்கு நாட்டிற்கு பாதகமான சில நிபந்தனைகள் உள்ளன, அதனை மாற்றியமைப்பதற்காக நாம் கலந்துரையாடுகின்றோம்.